ஒன்று, ஆவாரம் பூக்களை 200 கிராம் அளவிற்கு சேகரித்து சுத்தம் செய்து வெங்காயம் பருப்புடன் புளி சேர்க்காமல் சமையல் செய்து தொடர்ந்து 2 மாதங்கள் சாப்பிட்டு வந்தால் தேகம் பொன்னிறம் ஆகி அழகு கொடுக்கும். 2, ஆவாரம் பூக்களுக்கு சிறுநீரகத்தை முறையாக செயல்பட வைக்க திறன் உள்ளது. சிறுநீரகத்தின் செயல்பாட்டில் குறைகள் ஏற்பட்டால் ஆவாரம் பூக்களில் 100 கிராம் எடுத்து 180 மில்லி தண்ணீரில் போட்டு நீர் சுண்ட காய்ச்சி 100 மில்லி அளவு தண்ணீர் சுண்டியதும் இக்கஷாயத்தை வடிகட்டி 100 மில்லி பசும்பாலில் கலந்து 20 தினங்களுக்கு குறையாமல் சாப்பிட்டு வந்தால் சிறுநீரகம் இயல்பாக செயல்படும். 3, ஆவாரம் பூக்களையும் இலையையும் காய வைத்து பொடி செய்து சமமாக கலந்து வைத்து கொண்டு தினமும் காலை மாலை 2 தேக்கரண்டி வீதம் சாப்பிட்டு வந்தால் இரத்தம் சுத்தி அடையும், ஈரல் நோய்கள் நிவர்த்தியாகும், நரம்பு தளர்ச்சி நீங்கி உடல் பலம் பெறும், நீரிழிவு நோய் கட்டுப்படும். 4, ஆவாரம் பூக்கள் 500 கிராம் எடுத்துக்கொண்டு அதை 3 லிட்டர் தண்ணீரில் 12 மணி நேரம் ஊற வைத்து பிறகு அடுப்பில் வைத்து சாறு சுண்டை எரித்து 1/3 பாகம் நீர் வற்றியதும் எடுத்து வடிகட்டி வைத்து கொண்டு தினசரி காலை மாலை வேளைகளில் பசும்பாலில் 100 மில்லி கஷாயத்தை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடல் சூட்டை தணிக்கும். இது சிறுநீர் எரிச்சல் நீர் சுருக்கை நீக்கும். பெண்களின் பெரும்பாட்டு பிணி நிவர்த்தியாகும். கண்களின் மாசு நீங்கி கண் பார்வை தெளிவடையும். உடலின் வனப்பு கூடி அழகு தரும். 5, ஆவாரம்பூ இலை பட்டை காய் பிசின் ஆகிய 5ஐயும் காய வைத்து பொடித்து சேர்த்து தயாரிக்கப்படும் மருந்துக்கு ஆவாரை பஞ்சாங்கம் என்று பெயர். இந்த சூரணத்தை தினமும் 2 வேளை 2 தேக்கரண்டி வீதம் சாப்பிட்டு வந்தால் இரத்தம் சுத்தியாகும், ஈரலில் ஏற்பட்ட நோய்கள் பூரணமாக குணமாகும், தடைப்பட்ட இன்சுலின் சுரப்பு மீண்டும் சுரக்க ஆரம்பிக்கும். 6, ஆவாரம்பூ இலையையும் பூவையும் சம அளவாக எடுத்து சாறு பிழிந்து வேலைக்கு 1 அவுன்ஸ் வீதம் 1 நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு நோய் காரணமாக சிறுநீரில் தோன்றும் சர்க்கரை குறையும்.